சரிங்களா, மேக்சிமம் நீங்க கரெக்டா ஒட்டு ப்ராப்பரா இந்த பக்கம் இந்த பக்கம் ரன்னிங்ல போனீங்கன்னா ஒட்டு ரெண்டு பின்னாடி வீ சேப்பு இல்ல, அந்த ஒட்டு வைக்கிறதுல ஏதாவது டிஃப்ரெண்ட், அதாவது பிளைன் துண்டு சொல்றது தப்பு பண்ணிட்டீங்கன்னா. இப்ப இதுல வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் இருக்கிறங்காட்டி இது பின்னாடி கரெக்டா வீ சேப்புக்கு வந்துருச்சு, ஒட்டி ஒட்டி வந்துருச்சு. இப்ப பிளைன் துணியில் இப்படி வராது சரிங்களா. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க அது ரன்னிங்லயே போகணும். ஒன்னு இப்படி ஒட்டு வச்சீங்கன்னா இன்னொன்னு இப்படி வைக்கணும். இப்படி வச்சீங்கன்னா கரெக்டா பின்னாடி வீ வந்து நிற்கும். இல்லைன்னா ஒரு ஒட்டு இங்க வந்து நிற்கும், ஒரு ஒட்டு ஃப்ரண்ட் வந்து நிற்கும் சரிங்களா. அந்த ஒரு விஷயம் இதுல பார்ப்போம். அப்புறம் இப்படி இப்படி கரெக்டா இருக்குதா வச்சாச்சு. முதல்ல இந்த இடத்துல கரைப்பகுதி மேக்சிமம் இருக்காது, இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. இந்த கரைப்பகுதியை மெயினாக வச்சுக்க வேண்டாம். இப்போ இங்கே பாரு, இந்த இடத்துல நம்ம எவ்வளோ விட்டோம், 2 சென்டிமீட்டர் விட்டோமா, அந்த 2 சென்டிமீட்டர் வந்து கரெக்டாக முக்கால் 1.5 இன்ச்சுக்கு மடிக்கிறோம், நேராக அடிக்கிறோம், மடிக்கல நேராக அடிக்கிறேன். அடிச்சுட்டு இப்போ ரெண்டு விட்டுருக்குறோமா, அந்த நாடா போடுறதுக்கு அந்த ரெண்டு கட்டை வந்து நிறுத்திடணும். நிறுத்திட்டு டாட் அடிச்சுக்கணுமா, டாட் கண்டிப்பாக இங்கே டாட் அடிக்கணும். அடிச்சுட்டு இப்படி வெளியில் எடுத்துருவோம். எடுத்ததுக்கு அப்புறமா இது இப்படி விரிச்சு வச்சுக்கோங்க. இப்படி விரிச்சு வச்சு இந்த பார்ட் இப்படி விரிக்கணுமா, இந்த பார்ட் இப்படி விரிச்சுட்டு இப்படி பாருங்க. இந்த கரைப்பகுதியில் கரை இல்லாமல் வெட்டாக இருந்தாலுமே இப்படி மடித்து ஒரே ஒரு மடி, ஒரு 1/2 இன்ச் மடிச்சுக்கோணும். அடிச்சுட்டு அடிச்சிட்டிங்களா, அடிச்சு முடிச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த பக்கம் கொண்டு வந்து இங்க நம்ம 1/2 இன்ச் தானே விட்டுருந்தோம், அந்த 1/2 இன்ச் கால் வலிந்துட்டு ஒரு ஒரு அடி அடிச்சுக்கிறேன். 2 அடி அடிச்சுக்கிங்க, நான் செத்த மாதிரி செய்யாதீங்க. இது 2 அடி அடிக்கணும். இந்த பக்கம் நான் அடிச்சிடல, முதல்ல இப்படி வச்சு அடிச்ச போது அதே 2 அடி அடிக்கணும், 1 அடி அடிக்கூடாது. கால் வலிந்துட்டு 1 அடி அடிச்சிருக்கிறேன். இப்போ அடிச்சு முடிச்சிட்டிங்களா, அடிச்சு முடிச்சுட்டு இங்கே பாருங்க, இந்த இடம் இப்படி ஓப்பனாக இருக்குதா, இந்த ஓப்பனில் இந்த கயிறு, அதாவது உங்களுக்கு இது கஷ்டமாக இருக்குதுன்னா நீங்கள் கயிறு அப்புறம் கூட பின்னிச்சு வச்சு உள்ளே சொருகிக்கலாம். நான் வந்து இப்படி தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பேன் ஓகேங்களா. கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பார்ட்டை பாருங்க, இந்த பார்ட்டை ஒரு 1/2 இன்ச் மடித்து, அதாவது 1/2 இன்ச் தான் மடிக்கணும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல கரெக்டாக வைக்கணும், இந்த இடத்துல இப்படி ஓப்பன் இருக்கணும் ஓகேங்களா. அப்போ தான் ஃப்ரீயாக நாடா விழுக்க முடியும், போட முடியும். இப்போ கரெக்டாக இப்படி கொண்டு வந்து இங்கே டாட் அடிக்கணும். டாட்டை அடிக்க அடிக்க கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு இந்த நாடா நல்லா உள்ள தள்ளி இந்த நாடா கொஞ்சம் நிறவி நிறவி பார்த்து அடிங்க. ஏன்னா நாடாவும் சேர்த்து அடிச்சிட்டிங்கன்னா நாடா வெளியில் வராது. இது சிங்கிள் அடி அடித்தாலே போதுமா, ரெண்டு இடத்துல நாச்சு கட் பண்ணுமா, வந்துருச்சுங்களா பெல்ட்டு. இது இப்போ நேராக வச்சுக்கோங்க, நேராக வச்சுட்டு பேக்கு பேக்கோட ஓப்பன் அடித்த இடத்துன்னு இந்த இடத்தையும் இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சதுக்கு அப்புறமா கரெக்டாக மடிக்கணுமா, மடிச்சுட்டு இங்கே ஒரு நாச்சு கட் பண்ணணும். இது கண்டிப்பாக கட் பண்ணணும், இந்த நாச்சு
நாச்சி. அதாவது நேரா இப்படி வச்சுட்டு இது மடிச்சுட்டு இந்த இடத்துல இந்த ஃபோல்டிங் பக்கம் ஒரு நாச்சு கட் பண்ணணும். இது கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பகுதியில் நாச்சு கட் பண்ணதுக்கு மடிச்சு அடிச்சாச்சு. ஓகேங்களா, அடிச்சுட்டு இந்த பக்கம் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு அடிச்சு நீளம், அதாவது இந்த இடத்துக்கு வரும்போது கொஞ்சம் குறுகலாக வரணும். இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான இடம் குறுகலாக வந்து 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 இங்கே வர 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 அரை இன்ச்சில் தைக்கணும். தைச்சு கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தணும். அதாவது பாருங்க, இந்த இடத்துல தான் நிறுத்தணும், இங்கேயாவது இப்படி கொண்டு ஸ்டெப்பு போயிடாதீங்க. நிறுத்தி நிறுத்தினதுக்கு அப்புறம் இப்போ இது அப் அண்ட் டவுன் வந்து இப்போ இருக்கும், அதனால ரெண்டே ஒன்றா வச்சு சிஸ்டர் குடும்பம் பெரிய சிஸ்டர் இப்போ அப் அண்ட் டவுன் வர்றதாட்டி ரெண்டே ஒன்றா வச்சு அந்த அப் அண்ட் டவுன் மட்டும் இது கட் பண்ணணுமா? கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் வரலாம், கட் பண்ண வேண்டாம், வந்துருச்சுன்னா கட் பண்ணுங்க. கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க ரெண்டே ஆப்போசிட் வருமா, இதில் ஏதாவது குழம்பு இந்த பாட்டை இப்படி எடுத்துக்கணும். குழப்பமே இல்லை, தெளிவாக இருக்குது. இல்லை அதாவது இன்னொருக்க வச்சு கட்டுட்டுங்களா? அதாவது கேட்கணுமா? இப்போ இந்த பாட்டு இருக்குது, இப்போ தனியாக கால் அடிச்சாச்சு. இதில் நம்ம இப்படி போனோம்ல அந்த பாட்டு இது அடிச்சாச்சு இருக்குது, அதே பார்ட்டு தான் இந்த பக்கம் இருக்கு. ஓகேங்களா, இப்போ இது கெட்ட பக்கம், இது கெட்ட பக்கம். இந்த கெட்ட பக்கம் ரெண்டு வெளியில் இருக்குது, நல்ல பக்கம் ஒன்று இருக்குது. இந்த நல்ல பக்கத்தை ரெண்டு நல்ல பக்கத்தை ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு நேராக இப்படி அந்த கீழ்ப்பகுதியில் நேராக வச்சா, அதாவது இங்கே அடிச்சிங்க பார்த்தீங்களா செவன் மாதிரி, அந்த இடம் இந்த இடம் ரெண்டு ஜாயிண்ட் கரெக்டாக வந்திருக்கு. நம்ம கட்டிங் கரெக்டாக போட்டால் இது கட்டிங் கரெக்டாக, ஒரு ஸ்டிச்சிங் கரெக்டாக தைச்சா ஸ்டிச்சிங் கரெக்டாக இந்த இடத்துல வந்து இது உட்காரணும். இப்படி நம்ம நேராக வச்சோம்னா அப் அண்ட் டவுனே வரக்கூடாது, நேராக இருக்கும். நீங்கள் ஜாக்கெட்டில் அடியில் ப்ளஸ் வரல ப்ளஸ் வரலிங்கிறீங்க, இல்லை இங்கே அப்படி ப்ளஸ் வராம தைக்க கூட ப்ளஸ் வந்தே ஆகும். ஏன்னா இதுதான் அந்த கீழ்ப்பகுதி, பேண்ட்டோட கீழ்ப்பகுதி, மெயின் பகுதி கிழியக்கூடிய பகுதி. நீங்கள் கூடி வாழ வரைக்கும் இங்கே ஒரு ஹாஃப் இன்ச்லேயே தேய்ங்க, தைச்சிட்டு இங்கே ஒரு ரெண்டு மூணு டாட் பிடிக்கிற தப்பு இல்லைம்மா, டாட் பிடிச்சிக்குங்க. ஏன்னா இந்த இடம் தான் கிளியும், அதனால டாட் பிடிச்சிக்கு. ஃப்ரீயாக இருந்தால் கிளியர் சான்ஸ் இல்லை, ஃப்ரீயாக இல்லையே நான் சொல்கிறேன். இப்போ இது கரெக்டாக வச்சுட்டு இது இதை அரேஞ்ச்லேயே தைக்கிறோமா, பார்த்து இந்த இடத்துக்கு வரும்போது டாட். ஓகேங்களா, இதுல ரெண்டு தேய் போடணும், இன்னொரு தேய் போடணும். ஓகேவா, இப்போ உனக்கு ஃப்ரண்ட் சுருக்கு வேணுமா சைடு சுருக்கு வேணுமா? ஓகேவா, இப்போ தோடுத்துங்களா, இப்போ நம்ம சைடில் நாச்சு கட் பண்ணியிருக்கோம். இப்போ சைடு சுருக்குனா வச்சுக்கணும், வச்சுட்டு இது ஒரு கெஸ்ஸு தானா, அதாவது இங்கே இருக்குது நம்ம அடித்த நடு பகுதி, இங்கிருந்து ஒரு அளவுக்கு நாச்சி வரைக்கும் நான் சுருக்கு போட்டேன், ஏதோ மடி வச்சுட்டேன் அறுக்க நாச்சி வந்து மறுக்க வைக்கணும். பட்டியால மெத்தேடுமா, பட்டியளவுக்கு இப்படி தான் தைக்கணும். ஆனால் பேண்ட்டோட கால் வந்து நல்லா நல்லா ஃப்ரீயாக ஆடல் பாடலாக இருக்கணும். அது வந்து ஒரிஜினல் பட்டியலாம். Thank you.
இதுக்கான சீட் கொடுத்தோம்னா இங்கிருந்து கொஞ்சம் இது எப்படி நம்ம ஒரு குட்டி வைக்கணும் அதே மாதிரி இங்கிருந்து இங்கே ஒரு நாலு இங்க ஒரு நாலு அங்க ஒரு நாள் அங்க ஒரு நாள் அப்படின்னு சும்மா இப்போ வச்சிருக்கிறேன் எண்ணில் கரெக்டாக வச்சுட்டு ஒரு அளவுக்கு வச்சுட்டு இந்த பெல்ட்டை கொண்டு வந்து இது வச்சு பார்க்கணும் அடிச்சு முடிச்சுட்டு இந்த பெல்ட்டை இப்படி வச்சு பார்த்துட்டு இப்போ பாருங்க பெல்ட்டை கட்டு இந்த பேண்ட்டோட பகுதி பெருசாக இருக்கு அப்போ இன்னும் இதில் ஒரு நாலு சுருக்கு வைக்கணும் இதில் ஒரு நாலு சுருக்கு வைக்கணும் போடலாம் ஆனால் நீங்கள் வந்து ஒவ்வொன்றுக்கும் அந்த பெல்ட்டை வச்சு கரெக்டாக இவ்வளோ துணி இருக்குது இங்கே பிடிக்கணும் அங்கே பிடிக்கணும்னு இருக்குது ஆனால் இதுனா இப்படி வச்சு பார்த்துட்டு இப்போ இருங்க நான் சொல்கிறேன் இங்கே அடிச்சுக்கலாம் அதாவது வைக்காதுக்கு முன்னாடி சுருக்கு வைக்காதுக்கு முன்னாடி முன்னாடியே இப்படி சும்மா சும்மா பார்க்கணும் அப்படின்னா முன்னாடியே இப்படி வச்சுக்கணும் இப்படி வைக்கிறீங்களா வச்சோன்னா இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குமா இந்த இடத்துல ஒரு நாச்சு இங்கே பின்னாடி ஒரு நாச்சு இங்கே ஒரு நாச்சு இங்கே ஒரு நாச்சு அப்போ உங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்குதா கண்டுபிடிச்சுன்னா கரெக்டாக இந்த இடுப்புக்கு தகுந்த மாதிரி வந்துடும் தகுந்த மாதிரி வந்தோம்னா நம்ம இடுப்பில் வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம இங்கே நாச்சு கட் பண்ணியிருக்கோமா ஓகேங்களா இப்போ பாருங்க இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கூட எனக்கு பெருசாக வந்துச்சு இந்த பக்கம் அப்புறம் ஃபினிஷிங் நான் நேரில் வந்து பார்க்கணும் இனியாவது கொஞ்சம் விளையாட்டுனமா இல்லாமல் இந்த ரெக்கு செய்யல கொஞ்சம் பேக் டிசைன் மட்டும் வச்சா போதும் பேக் மட்டும் வச்சா போதும் ஃப்ரண்ட் ரெக்க வேண்டாம் இதில் ஒரு இங்கே பாருமா இந்த இடம் வந்து நல்ல பக்கம் இருக்குதா மேலே நல்ல பக்கம் இருக்குது கீழே கெட்ட பக்கம் இருக்குதா இங்கே பாருங்க பாவடை எப்படி அடிச்சிங்க ஜிம்மிஸு அதே மெத்தேட் தான் இங்கே வரும் இது நல்ல பக்கம் இது நல்ல பக்கம் இங்கே வரும் இப்படி வைக்கிறேன் வச்சுட்டு இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதாவது ஜாயிண்ட் பகுதியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் பாருங்க அரைஞ்சுமா ஜாயிண்ட் பகுதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற போது இந்த நாச்சி அடிச்சுமா இங்கே பாருங்க இந்த நாச்சி அடிச்சும்ல இந்த நாச்சுமே இந்த நாச்சு கரெக்டாக இருக்குதுன்னு பாருங்க இங்கே வந்து தள்ளி இருக்குதா இப்போ நான் இந்த நாச்சு வந்து இந்த நாச்சு பக்கத்தில் உட்காரணும் தெரியுதா அம்மா நாச்சி இப்படி உட்காரணும்னா நான் என்ன பண்ணணும்னு இங்கே ஒரு சுருக்கு ஒரே ஒரு சுருக்கு வச்சு விடுறேன் கரெக்டாக வந்துருச்சா கரெக்டாக போறணுமா அந்த ரெண்டு ஜாயிண்ட் ஆனால் மட்டும்தான் தப்பு வராது இருக்கும் இல்லைன்னா தப்பு ஒரு பெரிய தவறுது அது இழுத்துக்கும் இப்போ நான் இங்கே தைச்சிட்டே வரேன் தைக்க 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 கொஞ்சம் தூரம் வந்துருந்தேன் அந்த நாச்சி அதாவது இந்த பக்கத்து நாச்சி ஒன்றா வருதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் அங்கே வந்து நாச்சி பார்த்துட்டேன் இங்கே வந்து இந்த பெல்ட்டோட இந்த நடுப்பகுதி இருக்குது தெரியுங்களா அந்த நடுப்பகுதி இது ஜாயிண்ட் ஆகும் இந்த இந்த காலோட பகுதி இது ஜாயிண்ட் ஆகும் அப்போ இது ஜாயிண்ட் ஆகினா ஒரு ரெண்டு சுருக்கு இது ட்ரைனிங்கா ப்ராக்டிஸ் எடுத்தீங்கன்னா ஈஸியா இருக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டு அடி அதிகமா எச்சரிக்கை அடிச்சு வச்சுருங்க புரிஞ்சிருச்சு ஓகேவா பேண்ட்டு ஓகே சார் கேட்டு
சொல்லுங்க.